இதழ் டிஎன்டிஆர் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மீண்டும் அவ்வளவு தேடி என்னும் நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் மீனா நாதன். இன்று நாங்கள் காலைக்கடன் என்ற தலைப்பில் எமது வாழ்வுக்குரிய சுக வாழ்வுக்குரிய முறைகளை அறிந்து கொள்வோம். நாங்கள் எமது நாட்டிலிருந்து பொருள் தேடும் நோக்குடன் எமது உயிரை பாதுகாப்பும் பார்க்க வேண்டிய நோக்கத்துடனும் புலம்பெயர்ந்து உள்ளோம். இங்கே நாங்கள் இவ்வளவுதான் செல்வங்களை தேடி குவித்தாலும் பொருள் செல்வம் இவையெல்லாம் எங்களுக்கு நிறையவே இருக்கின்றன. ஆனால் எமது உடல் உள நலன்களிலே நாங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டிய நிலைமையில் உள்ளோம். ஏனென்று சொன்னால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது பழமொழி அல்ல, அன்று எமது முன்னோர் சொன்ன மொழிதான். மனிதன் தன் உடலையும் உள்ளத்தையும் நலமாக வைத்துக்கொள்ள நீண்ட கால மணமகளுடன் வாழும் வழிமுறைகளை எமது முன்னோர்கள் சித்தர்கள் நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள். அவர்கள் வகுத்த விதிகளை பின்பற்றி வாழும் போது மனிதனை நோய் அணுகாது. மனிதன் ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் வாழ்வான். நாங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழும்ப வேண்டும். அதிகாலையில் நாங்கள் எழும்பும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் கண் முழிக்கும்போது உடலும் உள்ளமும் அமைதியாக இருப்பதால் எமது நாளாந்த காரியங்களை நாங்கள் ஒழுங்காக கவனிக்க முடியும். கண் விழிக்கும் போது நாங்கள் கைகள் இரண்டையும் உரசி கண்களில் ஒற்றிவிட்டு எமது கைகளை பார்த்தபடி இறைவனை தியானித்து எழுந்திருக்க வேண்டும். எழுந்த பின் கைகளையும் கைகளை எல்லா திசைகளையும் நோக்கி நெட்டி முறித்து நித்திரையை விட்டு நாங்கள் எழும்ப வேண்டும். பின்பு நாங்கள் குளிர் நீரில் முகத்தை கழுவி வாயை கொப்பளித்து நிறைய சுத்தமான வெந்நீர் அல்லது குளிர்ந்த நீர் உங்கள் சுகத்துக்கு ஏற்ற மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் நாங்கள் குடித்து வந்தால் எங்கள் உடல் சுத்தமாகும். காலை எழுந்தவுடன் சுத்த உதகம் அருந்தின் ஓங்கி நின்ற பித்தம் ஒழிவதன்றி தேங்கும். மல மூத்திரம் தங்காது வாதாதியும் தத்தம் நிலை மன்னும் கண் என்பது சித்தர்கள் கூறிய வாக்கு. நாங்கள் நித்திரை விட்டு எழும்பின உடனே இந்த காரியங்களை முடித்த பின்பு நாங்கள் உடனடியாக பல் திளக்கி காலைக்கடனை முகம் கழுவி இப்படி எத்தனையோ அவசிய கர்மங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய நிச்சயம் ஒவ்வொரு நாளும் இதை செய்ய வேண்டும். இதை நாங்கள் சிறு வயதிலிருந்தே இந்த பழக்கத்தை எமது முன்னோர்கள் பழக்கி வைத்திருக்கிறார்கள். எங்களை தாயை தகப்பனோ அல்லது நாங்கள் எங்களை வளர்க்கிறவர்களோ. ஆனால் இன்று புலம்பெயர் நாட்டில் பிள்ளைகள் நெடுநேரம் தூங்குறது, அதை விட பிரம்ம முகூர்த்தம் என்றதே இங்கே இல்லை என்று சொல்ல வேணும். காரணம் இங்கே குளிர் வலைய மண்டபடியால் நாங்கள் கொஞ்சம் சிரமந்தான். இருந்தாலும் பாடசாலைக்கு போகும் முன்பு நாங்கள் சகல காரியங்களையும் செய்து தான் பாடசாலைக்கு செல்கிறோம். அதற்கு நாங்கள் விடுமுறை நாட்கள்லையும் அதை நாங்கள் கை கொள்ள வேண்டும். நான் இதை சொல்கிறது வளர்ந்தவர்களுக்கு தெரியும் என்றாலும் சிறுவர்களும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறதால நான் அவர்களுக்கும் ஈட்ட மாதிரி இவற்றை சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி நாங்கள் இவ்வளவு காரியங்களையும் செய்து எங்களோட உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியம் எங்கே இருந்து ஆரம்பமாகுது என்று சொன்னால் எங்கள் உடலுக்கு
பல்லிலிருந்து தான் தொடங்குகிறது. ஆகவே நாங்கள் பல்லை மிகவும் கவனமாக பேண வேண்டும். பல்லிலிருந்து நோய்க்கிருமிகள் மற்ற உறுப்புகள் எல்லாத்துக்கும் செல்லறதுக்கு ஏதுவாக நோய்க்கிருமிகளுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நாங்கள் அதை துப்புரவாக வைத்திருக்காவிடில் நோய்க்கிருமிகள் எல்லா இடமும் பரவக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த பல்லின் சுத்தத்தை பற்றி பார்ப்போம். எமது தாயகத்தில் நாங்கள் பல் துளுக்குவதற்கு பற்பொடி அல்லது மரக்குச்சிகள் அல்லது சிலர் மணல், கறி, சாம்பல், இன்னும் நல்ல கோபால் பற்பொடி, அங்கே நல்ல பற்பொடி, நல்ல கோபால் பற்பொடி என்று இருக்கும். ஆனால் அது உமிய எரித்து அதில் இருந்து வர சாம்பலை அதுக்காக நிறம் மூட்டி கடைகளில் விற்பனை செய்து கொண்டு. ஆனால் எங்கள் மூதாதையர்கள் ஒரு வேப்பங்குச்சி உதவியாலேயே நான் அதை முன்பக்கத்தை ப்ரஷ் மாதிரி செய்து சரியாக ஆக்கிட்டு அந்த வேப்பங்குச்சியால் பல் துலக்கி இருக்கிறார்கள். இதற்கு அவை பாட்டு சொல்லியிருக்கிறார், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்று பழமொழியின் மூலம் எங்களுக்கு இதை விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் கல்லும் மணலும் கரியுடனே பாளைகளும் வல்லதொரு வைக்கோலும் வைத்து தன் பல்தனை துலக்குவாராயின் சேராளே சீதேவி வாய்த்திடுவாள் மூதேவி வந்து என்று கல், கறி, வைக்கோல், சாம்பல் என்பவற்றால் பல் துலக்கினால் வீட்டில் செல்வம் சேராது எனவும் அதனால் அவற்றை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர். இதே போல எவ்வாறு பல் துலக்குதல் சிறந்தது என்பதை பின்வரும் பாடல் மூலம் எடுத்து கூறுகின்றேன். வேலுக்கு பல் நல்ல மாதிரி இறுக்கமாகும், வேம்புக்கு பல் நல்ல வெள்ளையாக இருக்கும். இதற்கு ஒரு பாடல் உண்டு, வேலுக்கு பல்லிருகும் வேம்புக்கு பல் துலங்கும், பூலுக்கு போகம் பொலியுமே ஆளுக்கு தண்டாமறையாளும் சாறுவாளே, நாய் உருவி கண்டால் வசீகரம் காண். அதாவது வந்து வேல், பூல், ஆள், வேம்பு, நாயுருவி ஆகிய மரங்களில் சிறிய கிளைகளை பற்களினால் கடித்து ப்ரஷ் மாதிரி தூரிய மாதிரி செய்து அதனால் பல்லை நாங்கள் துலக்கும் பொழுது பல்ல நல்ல வெளிச்சமாகவும் இறுக்கமாகவும் இருக்கும். இதற்கு நான் ஒரு சிறு கதை சொல்ல விரும்புகிறேன். என்னென்றால், நாங்கள் தாய்நாட்டில் இருக்கும் பொழுது இந்த பல் பற்பொடியை அல்லது பற்பசைய கடைகளில் காசு கொடுத்து வாங்கித்தான் நாங்கள் பல்லை துலக்கியுள்ளோம். ஆனால் நான் இங்கு புலம்பெயர்ந்து வந்த பொழுது எனது பிள்ளைகள் சிறுவர்களாக பாடசாலைக்கு செல்லும் பொழுது அங்கு உள்ள ஆசிரியர், நீங்கள் இலங்கையிலிருந்து வந்தீர்களா? ஆஹா, அங்கேயெல்லாம் நல்ல இயற்கையான மூலிகைகளும் நல்ல வைத்திய முறைகளும் அங்கு இருக்கிறத நான் ஒரு முறை சுற்றுலா சென்றபோது நான் அவதானித்தேன். இங்கு நான் அங்கிருந்து வரும்போது பல்லுக்கு பல் துலக்குவதற்கு ப்ரஷ் வாண்டியிருந்தேன் நான் என்று சொன்னார். அப்போது அந்த அப்போ அவர் என்ன ப்ரஷ் என்று நான் இது என்ன இங்கே இல்லாத ப்ரஷ்ஷான்னு நானும் யோசிச்சு கொண்டிருக்கும்போது பார்த்தால் அவர், நான் அடுத்த முறை அந்த ப்ரஷ்ஷை கொண்டு வந்து காட்டுறேன் ஸ்பெஷல் ப்ரஷ் என்று சொன்னார். அது ஒரு விசேஷமான ப்ரஷ் என்று சொல்லி கொண்டு வந்தார். என்னென்னு சொன்னால், இது இந்த பெரிய மரம் இருக்குது, அதில் இருக்கிற எல்லா அந்த மரத்தில் உள்ள எல்லா சமூலமுமே மருத்துவ குணம் வாய்ந்தது என்று சொன்னார். ஆஹா, என்ன மரம் என்று அவர் அந்த பேரை சரியாக எனக்கு சொல்லலை. அப்போ நான் கேட்டேன், ஆஹா, நீங்கள் ப்ரஷ் என்னபடியா அது வேப்ப மரமாக தான் இருக்க வேணும், வேப்ப மரத்தில் இருக்கிற அதன் மரத்தின் பூ, காய், வேர், பட்டை, இலை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது, இது ஒரு கிருமி நாசினி,
இதை என்று சொல்லி இதை நான் அடுக்கி கொண்டே போனேன். சரியாக சொல்கிறீங்க, ஸோ ஓகே நீங்கள் அதுக்கு அனுப்புறது தான் அவர் என்ன கேட்டார், உங்களுக்கு இப்போ எப்படி தெரியுமென்று. அப்போ நான் சொன்னேன், நானும் ஒரு வைத்தியர்ன்றதை நான் அவருக்கு அறிமுகம் பண்ணினேன். அது அவர் அந்த ப்ரஷ்ஷை கொண்டு வந்து காட்டினார். அடுத்த முறை நீ இலங்கைக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் இந்த ப்ரஷ் கொண்டு வந்து தருவியா, அதாவது வெப்பம் தடியை கொண்டு வந்து தருவாயான்னு கேட்டார். நான் அடுத்த முறை வரும்போது அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். அவர் டாக்டர் நம்ம லேரர், அவர் பேர் வந்து பெனாட் என்னவர், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அந்த ப்ரஷ்ஷை அதாவது வெப்பம் தடியை கொண்டு வந்தது. ஆனால் நாங்களும் இங்கே புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்தாலும் எங்கள் நாட்டிலிருந்து சில நல்ல பொருட்கள், மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்களை நாங்கள் இங்கே உள்ள கடைகளில் விற்பனையாகின்றன. அவற்றை வாங்கி பயன்படுத்துவதில் எதுவித வெக்கமோ இவர்கள் சில பேர் தரக்குறைவோ இல்லை. அதை நாங்கள் பெருமையாக, எங்கள் நாட்டின் பெருமையை உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். நான் இன்னொரு தடவை இந்த வேம்பின் பயன்களை பற்றி சொல்லுகிறேன். இன்று இந்த பல்லின் சுகத்தை பற்றி முடிக்கிறேன். நாங்கள் வாய் சுத்தம் செய்யும்போது எண்ணெயால் வாயை கொப்பளிக்கலாம். இதனால் உடலில் உள்ள சூடு, முரசு கருதல் என்பன நிவர்த்தியாகும். ஆகவே ஒன்று அல்லது இரண்டு மேசக்கரண்டி நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் நெய் அல்லது ஒலிவ் ஆயில் ஏதாவது ஒரு எண்ணெயை நாங்கள் எடுத்து வாயை கொப்பளிக்கலாம். அப்படி செய்யும்போது வாய்க்குள் தங்கி இருக்கிற மீதி கிருமிகள் கழிவுகள் எல்லாம் வெளியேறும். அது பல் முரசு என்பன உறுதியாகும். முகத்தில் உள்ள சுருக்கங்கள் நீங்கும். முகம் வசீகரமாகும். மேலும் பசி தூண்டப்பெற்று எமது சமிபாடு சரியாக சீராக இருக்கும். இவர் யாவற்றையும் நாங்கள் சீராக செய்தால் எங்கள் சுக வாழ்வுக்கு ஏற்றதாக இருக்கும். அடுத்தபடியாக நாங்கள் எங்கள் உடல் நோய்களை தீர்க்கக்கூடிய முத்திரைகளை பற்றி அறிந்து கொள்வோம். இதை சித்தர்கள் வர்மக்கலை என்று சொல்லி இந்த எங்கள் கை விரல்களை கொண்டு முத்திரைகள் மூலம் சில நோய்களுக்கு தீர்வை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதை வைத்தியத்துறையில் என்றால் என்ன, அல்லது ஆன்மீகத்துறையில் என்றால் என்ன, அல்லது இசை இயலிசை நாடகம் போன்ற நாட்டியக்கலையில் கூட முத்திரைகளை கொண்டு நாங்கள் இதை அறியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நாட்டியக்கலையில் ஆரம்பமே முத்திரைகள், கையில் உள்ள முத்திரைகள் நான் நினைக்கிறேன். நாட்டியக்கலையில் முதல் ஒற்றை கை முத்திரை, இரட்டை கை முத்திரைகள் என்று சொல்லி நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்குது. அதில் ஒற்றை கை முத்திரைகளாக பதாகம், திரிபதாகம், அர்த்தபதாகம், கத்தரிமுகம் என்று சொல்லி 28 முத்திரைகளையும், அஞ்சலிக போதம் என்று இரட்டை கை முத்திரைகள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் ஆன்மீகத்துறையில் நாங்கள் கோயிலுக்கு சென்ற போது பார்த்துருப்போம். எங்கள் குரு அவர்கள் கைகளில் முதல் அவர்கள் முத்திரைகளை பிடித்து அந்த வேத மந்திரங்களை ஆகம முறைப்படி செய்வதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் வைத்தியத்துறையிலையும் இந்த முத்திரைகள் ஒவ்வொரு உறுப்புக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. முத்திரை என்றால் குறிப்பிட்ட நிலையில் குறிப்பிட்ட கால அளவு இருத்தல் என கொள்ள வேண்டும். மனித பாரம்பரியத்திற்கு இது புதிததா என்றால் இல்லை. 8 திங்கள் எட்டியவுடனே கருவில் இருக்கும் உருவம் கையை பொத்தியபடியே தான் இருக்கும். இந்த குழந்தை வெளியில் வந்தவுடன் அழும்போது கைகளை விரிக்க அழுகிறது. இந்த அழும்போது முதல் சுவாசம் பிள்ளைக்கு ஏற்படுகிறது. இதை ஆதி முத்திரை என்று சொல்கிறார்கள்.
கைப்பிள்ளை கையை விரித்தவுடன் அழுகிற அந்த முத்திரை ஆதி முத்திரையாகும். ஆரோக்கியம், நாங்கள் வாழும் வரை ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இதற்கு எமது சித்தர்கள் இதன் விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் கையில் மூலமாக இந்த கை விரல்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் பஞ்சபூதங்களினால் ஆக்கப்பட்ட ஒன்று. இந்த பஞ்சபூத தத்துவமானது எமது உடல் முழுதும் பரவி பின்னி பிணைந்து இருக்கிறது. அதனை இயக்கக்கூடிய முக்கிய உறுப்பாக நாம் கை விரல்கள் அமைந்துள்ளது. எவ்வாறெனில் மேலே காட்டிய படத்தில் படி அவரவர் கையில் உள்ள சுண்டு விரல் நீர்த்தன்மையையும், மோதிர விரல் மண் தன்மையையும், நடுவிரல் ஆகாயத்தன்மையையும், ஆள்காட்டி விரல் காற்றுத்தன்மையையும், பெருவிரல் நெருப்புத்தன்மையையும் இயக்கக்கூடிய கருவிகளாகும். மேற்கண்ட குறிப்புகளின்படி நெருப்பு தத்துவமானது பெருவிரல் மற்ற தன்மையுடன் பலவாறாக இணைக்கப்படும் போது அதிசயத்தக்க விளைவுகள் மனித உடலானது பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. இவ்வாறு உருவாகும் முத்திரைகளால் நமது உடல், மனம், ஆத்மா சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நமது ஆரோக்கியத்தை சிரமமின்றி மேம்படுத்த சிறந்த வைத்தியம் எங்கள் கை விரல்களிலேயே அடங்கியுள்ளது. அதன்படி நாம் அடிப்படை தேவைகளுக்காக முத்திரைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை நாங்கள் வரிசை கிரமப்படி செய்தால் எங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும். அடுத்தபடியாக நாங்கள் வியான முத்திரை என்ற ஒரு முத்திரையை பார்ப்போம். இந்த படத்தில் காட்டியபடி இரண்டு கைகளிலும் ஞான முத்திரை வைத்து நடுவிரலின் நுனியை ஆள்காட்டி நகத்தின் மீது நல்லாக அழுத்த வேண்டும். இதனால் நடையில் ஏற்படும் கோளாறுகள் சீராகும். முடக்கு வாதத்தை சரி செய்வதற்கு துணையாக இந்த முத்திரை அமைகிறது. நாங்கள் நிற்பது, நடப்பது, ஓடுவது, தூங்குவது, இந்த செயல்களில் ஏதாவது கஷ்டங்கள், இடையூறுகள் இருப்பின் இந்த முத்திரை மிகவும் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். இதையும் நாங்கள் 10 நிமிஷத்திலிருந்து ஒரு 30 நிமிஷம் வரை செய்யலாம். இது வந்து குறைபாடுகள் இருந்தால் மட்டும் இந்த முத்திரையை செய்ய வேண்டும். கூடுதலாக வயது வந்தவர்கள், அதாவது வந்து ஒரு 50 வயதோ அல்லது 50-60 வயசு கடந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த நடையில் தளர்ச்சி, தூக்கமின்மை, மற்றது ஓட முடியாத நிலைப்பாடு, இப்படியான நிலைப்பாடு இருக்கும். ஆகவே இந்த முத்திரையை செய்யும்போது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பது நம்பிக்கை. அதே நேரம் அபான வாயு முத்திரையும் அதே மாதிரி தான். நாங்கள் முதல்லையே அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறோம். அடுத்தபடியாக நாங்கள் உள நோயை பற்றிய சிறு விளக்கத்தை நான் தர இருக்கிறேன். ஆதி காலத்தில் கீழத்தைய முறையிலும் சரி, மேலத்தைய முறையிலும் சரி, மனநோய்க்கு காரணம் தெய்வ குறைபாடு அல்லது பேய் பிடிச்சிட்டது அல்லது துர்ராவிகள் பிடிச்சிட்டது, செய்வின சூனியம் என்றெல்லாம் எத்தனையோ இதுகளை பாதிப்புகள் என்று சொல்லி அவர்கள் நம்பியிருந்தார்கள். இதனால் இந்த பேயை கட்டி வைத்து துன்புறுத்தி பேயை பிறட்டுறது, அதுக்கு சிகிச்சை அளிக்கிறது என்று கூடி பலர் முன்வந்து இதை செய்திருக்கிறார்கள். ஆனால் மருத்துவ வரலாற்றை நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் மனநோய்க்கு ஆன்மீக அடிப்படையிலான விளக்கங்கள் மட்டுமே ஆதிகாலத்தில் கூறப்பட்டுள்ளது. இதற்கான சான்றினை மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்தே நாகரிகத்தில் மிகச்சிறப்பான முன்னேறியிருக்கிறார்கள்.
சிந்துவெளி நாகரிகத்தில் இதை நாங்கள் காணக்கூடியதாக படித்திருக்கின்றோம். இவர்கள் உடல் ரீதியான பிணிகளுக்கு மட்டுமல்லாது உள ரீதியான நோய்களுக்கும் சிறப்பாக சிகிச்சை செய்தனர். நோய்களுக்கான சிகிச்சை என்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் இணைந்து செய்வது என்பதே எங்களது தாற்பரியமாக இருக்கின்றது. நிச்சயம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. உள நோய்களுக்கு எங்கள் சித்த மருத்துவ முறையில் அதற்குரிய சிகிச்சை முறைகள் பற்றியும் விரிவாக சித்த மருத்துவம் சொல்லி உள்ளது. இந்த 4448 நோய்களை வகுத்து அதற்குள் இந்த உள நோய் பற்றியும் அதன் சிகிச்சை முறை பற்றியும் சித்தர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். சித்தர்களாகிய அகத்திய மாமுனிவர் பல நோய்களுக்கு மருத்துவ சந்தேகங்களுக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார். அகத்தியற்ற பெயரில் வெளியான சமரச நிலை ஞானம் எனும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுக்கள் பற்றி அதன் விளக்கம் அளித்துள்ளார். அகத்தியர் 5 சாஸ்திரம் எனும் நூலில் 18 வகையான மனநோய்களுக்கும் அதற்குரிய சிகிச்சை முறைகளையும் குறிப்பிட்டுள்ளார். 1960 வரையும் யாழ்ப்பாணம், அன்ராஜபுரம், மீந்தலை மற்றும் புலனர் வயலில் மனநோய்க்குரிய சிறப்பான வைத்தியங்கள் நடைபெற்றுள்ளன. இதிலும் ஆதார வைத்தியசாலை மந்தியிலும் இந்த மனநோய்க்கான சிகிச்சை நிலையம் இருந்தது. இது மேலத்திய மருத்துவ முறைப்படி அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது நாங்கள் கண்கூடாக கண்டு இருக்கின்றோம். சித்த ஆயுர்வேத முறைகளினால் சிகிச்சைகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்டுள்ளது. நான் படிக்கும்போது இந்த மனநோய்க்கான வைத்திய நிலையத்தை சுதுமலை பரியாரியார் எங்களுக்கு விறுவிறாக கடமையாற்றிய வினோதன் என்பவர், சுகந்தன் வினோதன் அவர்கள் இந்த வைத்தியத்துறையில் கங்காதரன் வைத்திய நிலையம் அந்த நிலையத்துக்கு பேர். இந்த கங்காதரன் அவர் இந்த மனநோய் வைத்தியத்துறையில் சிறந்த பட்டம் பெற்று கூடுதலானவருக்கு இந்த சிகிச்சையை வழங்கி வந்ததை நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டோம். இந்த சிகிச்சை நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதற்கான வசதிகளும் அங்கு இது சுதுமலை பரியாரியார் சுதுமலையில் தான் இந்த சிகிச்சை நிலையம் இருந்தது. மேலும் சித்த ஆயுர்வேத முறையில் இந்த நோயாளர்கள் தங்கி இருந்து சிகிச்சை பெறக்கூடிய அளவுக்கு இடவசதிகள் அமைக்கப்பட்டு சிதைந்த மற்றும் அழிக்கப்பட்ட எச்சங்களிலிருந்தும் நூல்களிலிருந்தும் மேலும் அறிவுசார் முதியோர்களிடமிருந்தும் இவற்றை அறியக்கூடியதாக உள்ளது. மனநோய்க்கான சிகிச்சை சித்த மருத்துவத்தின் பார்வையில் மனநோய்க்கு பித்தம் அதிகரித்தாலே அடிப்படை காரணமாகும். அதாவது பித்தம் எங்களை முன்னோர்கள் சொல்லுவார்கள், அவனுக்கு பித்தம் தலைக்கேறிட்டது, அதை விசரண்டு சொல்லுவார்கள், அவன் பைத்தியம் பிடிச்சு திரிகிறான், அவன் விசர் பிடிச்சு திரிகிறான். இது வந்து எல்லாம் மனநோய்க்குரிய சொற்கள். உளநலம் பாதிக்கப்படும் போது மனிதனுக்கு பல விதமான உடலியல் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அதே போல உடல் நலம் குன்றும் போதும் உளநலனும் குறைபாடடைகின்றது. உதாரணமாக சாதாரணமாக ஒரு உடலில் வெப்பம் கூடி ஒரு காய்ச்சல் ஏற்பட்டால் வாய்ப்பு நாத்துறது, வாய்ப்பு சத்துறது, அதாவது வந்து பித்தம் அங்கே கூடி நிற்கிறதாலே அந்த செயற்பாடு நடக்கிறத நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. உடல் நலத்துடன் உளநலத்தையும் இணைத்தே நாங்கள் பூரண சிகிச்சை அளிக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவருக்கு புற்றுநோய் என வைத்துக்கொள்வோம். அந்த நபர் புற்றுநோய்க்கு மட்டும் மருந்தளிப்பது போதா?
அத்தகைய ஒரு நோய் வரும்போது ஒருவர் மனதளவில் எவ்வளவு துன்பத்தை அனுபவிப்பார் என்பது யாவரும் அறிந்தது. ஆகவே அந்த நபருக்கு உளவளத்தை பேண வேணும். நாங்கள் அவருக்கு ரொம்ப ஆறுதலை சொல்ல வேண்டும். அதாவது வந்து நாங்கள் மருந்து பாதி மதி முக்கால்வாதி வாசி என்று சொல்வார்கள். ஆகவே நாங்கள் மருந்தை விட அவருக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவரோட மனநிலையை ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். மனநோய் சம்பந்தமான இன்னும் மக்களிடையே முழுமையான ஒரு விழிப்புணர்வு இல்லை என்று நாங்கள் சொல்லலாம். மனநோய் இல்லாத போது கூட மனப்பிரச்சனை சார்ந்த சிகிச்சைக்கு போனால் கூட அவருக்கு பைத்தியம் பிடித்துட்டு அவர் விசரர் என்ற முத்திரையை குத்தி விடுவார்கள். இந்த சமூக களங்கள் சிகிச்சையை செய்வதை தவிர்த்து கடும் பாதிப்புக்குள்ளாகின்றன. நோய் நீண்ட காலமாக குணப்படுத்தாது இருந்து முற்றிய நிலையிலேயே சிகிச்சைக்கு செல்கின்றன. இதனால் குணமாக்குவதில் சிக்கல்கள் ஏற்படுகின்றது. அதே நேரம் காலமும் நீண்ட காலம் தேவைப்படுகிறது. மாற்று வைத்தியமாக பரிமாற்றம் அடையும் பாரம்பரிய மருத்துவம் தற்போதைய காலத்தில் மேற்கு நாடுகளில் மனநிலைய மருத்துவ முறைகள் பிரபலமாகி இருப்பினும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் மனநோய்க்கு சித்த ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய வைத்திய முறைகளை நாடுவதையே இங்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. தற்போது இந்தியாவில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் மனநோய் சிகிச்சைக்கு சித்த ஆயுர்வேத முறைகளால் வெற்றியையும் கண்டிருக்கிறார்கள். இலங்கையில் அண்மையில் யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பட்டதாரிகள் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக அலோபதி மருத்துவ பட்டதாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட இரு வெவ்வேறான ஆய்வுகள் தனிப்பட்ட ஆங்கில மருத்துவம் மூலம் சிகிச்சை பெறுபவர்களை விட ஆங்கில மருத்துவத்துடன் இணைந்த பாரம்பரிய வைத்திய முறைகளையும் இணைத்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைவில் குணமடைவதை நீண்ட காலத்திற்கு நோயின் மீள்தாக்கத்திற்கு உட்படாது இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சித்தர்கள் சொன்ன வைத்தியம் இன்றும் அதை தொடர்ந்து பாவனையில் மக்கள் விரும்புகிறார்கள். இதுவரை காலைக்கடன்களையும் வாய் சுத்தத்தை பற்றியும் சரியாக செய்வதால் எவ்வாறு பல நோய்கள் எம்மை அண்டாமல் பாதுகாக்கலாம் என்பதையும் மற்றும் ஐம்பூதங்களினால் நிலையான எமது ஐ விரல்களினால் செய்யப்படும் முத்திரைகள் மூலம் எவ்வாறு நோய்கள் வராமல் தவிர்க்கலாம் என்பது பற்றியும் ஒரு நோயாளியின் பூரணமான சிகிச்சை என்பது உடல் உள்ளம் இரண்டுக்குமான சிகிச்சை என்பதை பற்றியும் கூறி இருந்தேன். மீண்டும் மற்றொரு ஔடதம் தேடி நிகழ்ச்சியில் வேறொரு நோயும் அதற்கான சிகிச்சை முறைகளுடனும் நேயர்களாகிய உங்களை சந்திக்க வருகின்றேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் நாதன் மீனா. நன்றி, வணக்கம்.